இங்கே வந்து அந்த டீ தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இலையெல்லாம் பிக்கிறாங்க பாருங்க, சூப்பர். ஸோ அந்த மேலே போடுற இலை தான் அந்த 150 காய்ச்சல் இந்த மெஷினுக்கு வரும். இங்க வந்து இலையை அரைச்சு பிளெண்ட் பண்ணியிருப்பான். ஓகே, அதான் பிளட் டீ ஸ்ட்ராங்கர் வரக்கான காரணம். ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். மக்களே, இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவோட 3rd day ட்ரிப்பு. நேற்று ஃபுல்லாக கெண்டி, அதுக்கப்புறம் வந்து அங்கே சுற்றி இருந்த விஷயங்கள்லாம் வந்து வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. நைட்டு வந்து இங்கே ஸ்கை லாஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். செம்மையாக இருக்குது மக்களே இந்த ஊர். இந்த பாருங்க, அப்படியே வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் ரூம்லேருந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி வியூ இருந்ததா, காலங்காத்தால் செம்மையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கெண்டிலேருந்து ஒரு 2 hours ட்ராவலில் ஏதோ ஒரு ஊர் சொன்னால் போல், என்னன்னு தெரில, அங்கே போய் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஹனுமார் டெம்பிள் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். அழகாக தமிழில் போட்டிருக்காங்க. மக்களே, இந்த சைடு வந்து கோயில் இருக்குது, இந்த சைடு வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம வியூ மக்களே, சூப்பராக இருக்குது. மக்களே, எவ்வளோ டூரிஸ்டர்ஸ் வராங்க பாருங்க. உள்ளே வந்து அந்த சாமி கிட்டே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதான், மேலோட்டமாக காட்டலாம் பட் உள்ளே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது மக்களே. பாருங்கள், இவ்வளோ ஒரு டாப் ஆஃப் த மலையில் ஒரு அனுமார் டெம்பிளை வந்து பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 3rd நாளில் ஃபஸ்ட்டு இடம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்துட்ருக்காங்க, குறிப்பாக நிறைய தமிழ் ஆளுங்க வந்துட்ருக்காங்க. இப்போட ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மலேசியன் டீம் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், அவங்க வந்த முதல் நாளே இங்கே தான் வந்திருக்காங்க. அந்த சின்மையா மிஷன்றவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, அனுமான் டெம்பிள் பார்த்துட்டு அடுத்து வந்து இப்போ ஒரு டீ ஃபேக்ட்ரி போய் சுற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து ரம்போடா டனல், அதுக்கு அப்படியே சைடில் வந்து ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. மக்களே, இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. இதை பாருங்க, ஹவு மச்? 200 rupees பர் பர்சன். வி ஆர் நாட் ஃபாரின், சேம், வி ஆர் ஃப்ரம் இந்தியா. இந்தியா ஆல்சோ சேம் ப்ரைஸ். ஸோ வி கேன் கோ அண்ட் இன்சைட் தி வாட்டர். ஓகே, பேபி பேபி ஃப்ரீ. ஓகே. யே, ரைட், ஷூ இன் கைடிகோ. வெரி சில்லன் இருக்குல்ல. ஜாலி, இதோ ஒரு அம்மா பாரு, அம்மா பாரு, கை காட்டு, கை காட்டு, கை காட்டு. மக்களே, அடுத்து வந்து ப்ளூ ஃபீல்ட் சொல்லிட்டு ஒரு டீ ஃபேக்ட்ரி. இங்கே வந்து நிறைய விஷயங்கள். நம்ம அண்ணன், உங்கள் பேர் என்ன? முர்ஷித். முர்ஷித், முர்ஷித் அண்ணன் நம்மளுக்கு காட்ட போகிறாப்புல, உள்ளே போகலாம் மக்களே, வாங்க. இதெல்லாம் தேய் டீ இல்லை, தேயில இருந்தால் டீ லீவ்ஸ். ஸோ வணக்கம், ப்ளூ ஃபீல்ட் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இந்த ஃபேக்ட்ரி வந்து தொழிற்சாலை வந்து 1921 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான தொழிற்சாலை. 100 வருஷம் ஆகுது, 100 வருஷத்துக்கு மேலே 103 வருடம் ஆகுது. சரி, பிரித்தானிய காலத்துவ ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான ஃபேக்ட்ரி. ஓகே, நாங்கள் தேயிலை வந்து உற்பத்தி செய்யறது வந்து ஏற்றுமதிக்காக மட்டும்தான். நிறைய நாடுகள் தேயிலை உற்பத்தி செஞ்சாலும் சீனா உற்பத்தி செய்து, இந்தியா, கென்யா, ஸோ ஸ்ரீலங்கா வந்து 4th இடத்துல இருக்கு. ஆனால் தேயிலை உற்பத்தியில் மார்க்கெட் சந்தைப்படுத்த அளவில் இலங்கை வந்து டாப்ல இருக்கு. காரணம் வந்து இலங்கையில மனிட தன்மையும் காலநிலையும். இலங்கையில் நாங்கள் 3 வகையான தேயிலை ப்ரொடியூஸ் பண்றோம். ஒன்று ஒயிட் டீ, ஒன்று கிரீன் டீ, ஒன்று பிளாக் டீ. பிளாக் டீ. ஓகே. இந்த தேயிலை இலையை பார்த்தீங்கன்னா இதில் தாவரவியல் பேர் வந்து கெமிலியா சினென்சிஸ். இந்த தாவரத்தை கொண்டு நாங்கள் 3 வகையான தேயிலை உற்பத்தி செய்யலாம். இந்த ஒயிட் டீன்னு சொல்றது இந்த குருத்து அரும்பு எடுத்து சூரியுள்ள காய வைப்பாங்க, ஆக விலையுறந்த தேயிலை. காரணம் வந்து இந்த குருத்தரம் எடுத்து சூரியலுக்கு அது ஒரு ஆன்டி ஆக்சிடைஸ்ட் டீ. ஓகே, இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு மருத்துவரீதியான உகந்த தேயிலைனால இது ஒரு எக்ஸ்பென்சிவான தேயிலை இலங்கையில் வாங்கி. ஓகே, ஸோ இது வந்து கிரீன் டீ எடுப்பாங்க. கிரீன் டீ ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணி ரோல் பண்ணுவாங்க, பதப்படுத்தல் செய்யறது இல்லை. இந்த முழு தாவரத்தையும் பிளாக் டீ உற்பத்தி எடுப்பாங்க, பிளாக் டீ பதப்படுத்துவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து 200 ஏக்கர் தேயிலை தோட்டம் இருக்கு. 150 பெண்கள் இருக்கிறாங்க, கொழுந்து வரிக்கிற பெண்கள். அப்படியா? காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை பறிப்பாங்க, மாலையில தான் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு பெண் ஒரு நாளைக்கு இது மாதிரி தேயிலை 20 கிலோகிராம் கட்டாயம் பறிக்க வேண்டும். ஓ, ஸோ கூடுதலாக பறிச்சா போனஸ் மாதிரி சம்பளம் கிடைக்கும். ஐயோ சூப்பர். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? கொழுந்து
பறிக்கிறவங்க எடுத்து வந்தா எல்லா இலையும் இந்த பாக்ஸ்ல போட்டு இலையை காய வைப்பான், உலர விடுவான். ஓ, ஒரு பாக்ஸ்ல கொலர் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுவாங்க. சோ 1200 கிலோகிராம் 12 மணிச்சாலும் ஃபேன் மூலமா காயிப்பான். ஓகே. சோ கடைசி பாதியில ஃபேன் இருக்கு. அதனால சூடான காத்து கீழால வரும். சோ 1200 கிலோகிராம் 12 மணிச்சாலும் காஞ்ச பிறகு சுமார் 600 கிலோவா குறையும். ஓகே. சோ பிளாக் டீல ஏழு ஸ்டேஜ் இருக்கு. இதான் முதலாவது ஸ்டேஜ், நாங்க வெதரிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து 150 விதமான ஈரத்தன்மையை குறைப்போம். பிறகு அப்படியே மெனுவல பாஸ்கர்ல எடுத்து ரெண்டாவது ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ்ல பிளெண்டிங் ப்ராசஸ் நடக்கும். சோ இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான மெஷின்ஸ் தான் சார். சோ இங்க பாத்தீங்கன்னா இதான் ஃபீடிங் பாயிண்ட் 1-2 இருக்கு. சோ நார்மலி தேயிலை கொழுந்து பறிக்கிற பெண்கள் மாலையில தான் எடுத்துட்டு வருவாங்க, நைட்டுக்கு தான் காய்ப்பாங்க, உள்ள விடுவாங்க. மார்னிங் வந்து மெஷின் ப்ராசஸ் எடுப்பாங்க. காய வச்ச பிறகு அப்படியே பாஸ்கர்ல எடுத்து இந்த இடத்துக்கு போடுவாங்க. போட்டு இந்த ஹோல் மூலமா ஷூட் பண்ணுவாங்க. கீழே வந்து ரோலிங் மெஷின் இருக்கு. அந்த ரோலிங் மெஷின்ல இலையா அரைச்சு பிளெண்ட் பண்ணிருப்பாங்க. இதான் அந்த ஆர்டிபிஷியல் ஃபேன். சூடான காத்து போய் சின்னதெல்லாம் பெரிதெல்லாம் முன்னால போகும். அந்த பெரிய இலையை ரெண்டாவது முறை அரைப்பாங்க அந்த மெஷின்ல. அரைச்ச பிறகு இது ஒரு முக்கியமான பகுதி, ஃபெர்மெண்டிங் பிளாக். ஃபெர்மெண்டிங் என்ன சொல்றது, தமிழ்ல பதப்படுத்தல் என்று சொல்லுவோம். இந்த பதப்படுத்தல் வந்து பிளாக் டீக்கு மட்டும் நடக்கும் 3 மணிச்சால, கிரீன் டீயும் ஒயிட் டீயும் பதப்படுத்தல் செய்யறது இல்ல. இதே இந்த ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுல 3 மணிச்சாலும் போட்டு வச்சா இலையுடைய நிறமும் சுவையும் மாறும். இது வந்து ஒரு நேச்சுரல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இந்த பதப்படுத்தல் பிளாக் டீக்கு மட்டும் நடக்கிறதால தான் பிளாக் டீ ஸ்ட்ராங்கா வரக்கான காரணம். கிரீன் டீயும் ஒயிட் டீயும் பதப்படுத்தல் செய்யறது இல்ல. சோ நீங்க இந்த சாம்பிள் பாக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரவுன் கலரா மாறி இருக்கு பாருங்க. பிரவுன் கலரா மாறி இருக்குல்ல. இந்த ஒயிட் டீயை வந்து சூடுகளில் காய வச்சிருப்பாங்க, கிரீன் டீ வந்து ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணி ரோல் பண்ணுவாங்க, பிளாக் டீ பதப்படுத்துவாங்க. ஓகே, அதான் பிளாக் டீ ஸ்ட்ராங்கர் வரக்கான காரணம். சூப்பர். ஸோ இது ஒரு முக்கியமான பகுதி பிளாக் டீ உற்பத்தியில். ஸோ பதப்படுத்தல பிறகு அடுத்த மெஷினை நாங்கள் 100க்கு 100 விதமாக காய்ப்போம். ஓகே, அதை கம்ப்ளீட்டாக காஞ்சி பிளாக் கலராக மாறும். ஓகே, இது ட்ரை ஏரியா. இங்கே வந்து இலையை 100க்கு 100 விதமாக காய வைப்போம். இதாக பழமையான இந்திரம் அயர்லாந்துலேருந்து கொண்டு போட்டு சுமார் 103 வருடம் ஆகுது. பதப்படுத்ததுக்கு பிறகு 200 கிலோகிராம் போடுவாங்க. 21 நிமிடத்தில் சுமார் 90°C வெப்பத்தில் 100க்கு 100 விதமாக காய். இந்த மெஷின் இங்கிறது வந்து மின்சாரத்தால் பின்னால் ஒரு விறகடைப்பு இருக்குது. அந்த விறகடைப்பு மூலயமா சூட் எடுத்து அந்த சூட்டில் தான் காய்ப்போம். நீங்கள் விறகடைப்பில் செய்கிற வந்து சமையல்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். ஸோ அதான் காரணம் ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காஞ்சிருக்கீல. இந்த பிளாக் கலராக இருக்கிறது இலையாக இருக்கும், இந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது காம்பாக இருக்கும். மக்களே, இப்ப அந்த டீ ஃபேக்டரியெல்லாம் சுத்தி காமிச்சாங்க. அப்புறம் இவங்களும் வந்து டீ சேல்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டீ வந்து நல்லா அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. வேணும்னா நம்ம இங்க வாங்கிக்கலாம். நம்ம சாதாரணமாக டீ குடிக்கிறோம், ஆனால் இந்த டீயில் இவ்வளோ கதை இருக்குது அப்படின்றது நீ தான் நல்லா தெரியுது. சூப்பர் மக்களே, டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய வேரியஸ் டீஸ் இங்கே வந்து அந்த டீ தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இலையெல்லாம் பிக்கிறாங்க பாருங்கள். டீ இலையை சூப்பர் டீக்காரம்மா, நான் ஒழுங்காக டீ பிங்க டீக்காரம்மா, டீக்காரம்மா ஒழுங்காக பிரிங்கம்மா, இல்லை தலையிலே போடுவோம்மா. எங்கம்மா தலையில் போடுறீங்க டீக்காரம்மா? மக்களே, இந்த ப்ளூ ஃபீல்டில் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சது வந்து முர்ஷித்தனம் தான். A to Z எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிட்டாப்புல. நன்றிண்ணே. நிறைய ஃபாரினர்ஸு இதுமாரி பறிக்கிறாங்க பாருங்க.
இந்த மூணு நாளில் இதுதான் வந்து சூப்பரான இடம். அக்கா சென்னையிலேருந்து வரீங்க, எப்படி இருக்குது இந்த ப்ளூ ஃபீல்ட் சொல்லுங்கள். ஓ பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே. எவ்வளோ டூரிஸ்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க பாருங்கள் இந்த டீ தோட்டத்தை. பஸ்ஸு பஸ்ஸாக வருது. இப்போ தான் அறுவடை பண்ணாங்க, உடனே கழுவி வைக்கிறாங்க பாருங்கள். ஸ்ரீலங்காவோட மூணாவது நாள் ட்ரிப்பில் அடுத்து நாங்கள் பார்க்க போகிற இடம் நூவாரா எலியா. இங்கே வந்து சஜஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போங்க, இது ரொம்ப ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மக்களே. இந்த பாருங்க, இங்கெல்லாம் கூட அழகான இந்த பூஞ்செடிகள்லாம் இருக்குது. அங்கே வந்து நிறைய போட் ரைட்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஊரில் வந்து காத்தாடிலாம் செம்மையாக பறக்க விட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக போட் ரைடு செம்ம ஃபன்னாக இருக்குது. ஏய் சசி, இது பாரு ஸ்வீட் போட்லாம் போகிறாங்க பாரு மக்களே. இந்த போட் ரைட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய போட் ரைடு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டு, ஜெட்ஸ்கை, மோட்டர் போட்டு, ஸ்வான் போட்டு. நாங்கள் வந்து ஜெட்ஸ்கை போனோமாண்ணா. ஆ, உங்கள் பேருண்ணே? ஆனந்தா. நீங்கள் எந்த ஊருண்ணே? நூலி. நூலி, ஓகே சூப்பர். வேறு என்னென்ன இருக்குது இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு? ஓகே ஹார்ஸா? ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. எவ்வளோ போட்டு பாருங்க மக்களே. ஓ இதான் அந்த ஸ்வான் போட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஜெட்டு ஸ்பீடில் பறக்குதா, செம்மையாக இருக்கு மக்களே. ஃபஸ்ட் டைம் இந்தமாரி போட்டில் போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மக்களே. ஃபஸ்ட்டு ரைடு போகும்போது பிரைக்தா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஏந்துட்டாங்க. பிரைக்தா பிரைக்தா போகலாமா போட்டில்? ஏன் வாங்க வாங்க வாங்க, கமான். இத புடிச்சுக்கோ சசி, நான் இப்படி உட்காந்துக்கிறேன். ஸ்பீடா போகண்டா. வேற லெவல், வேற லெவல். கலக்கல் கலக்கல் சூப்பர் மேன், சூப்பர், வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. அதை பாருங்கள், அங்கே ஒரு மலை தெரியுதுல, இதுதான் வந்து டாலஸ்ட் மவுண்டன் இன் ஸ்ரீலங்காவா, பிதுரு தலாக்காவா? பிதுரு தலாக்கா, பிதுரு தலாகல, தலாகல, பிதுரு தலாகல. யா வாங்க 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 வாங்க. மக்களே அடுத்து நுவாரா எலியா. இங்கே இருக்கிற ஓல்டஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டதான். போய் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்க ஆசைப்பட்ட அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சி விடுவாங்களாம். இந்த பாக்ஸ் தான் இருக்குது பாருங்கள். ஒரு போஸ்ட் கார்டு வந்து 50 ரூபாவும் ஸ்ரீலங்கம் பற்றி பாருங்க. புத்தா சிலை, பிரம்மாண்டமான புத்தா சிலை. பரபரப்பான நுவாரா எலியா பஸ் ஸ்டாண்ட் ஆண்டு தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே பாருங்க, நம்மூர் முறுக்கு, வடை, சமோசா, மெதுவடை எல்லாமே இருக்குது மக்களே. இங்கே வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம கரண்ட் சொல்லிட்டு தம்பி ஒருத்தர் கடை வச்சுருக்காப்புல, பயங்கரமாக சேல்ஸ் நடக்குதுங்க. ஒன்றும் இல்லை, சமோசா, வடை, முறுக்கு, அதுக்கப்புறம் இந்த மெது வடை, மசால் வடை, ப்ளஸ் சுண்டல் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க, வேறு லெவலில் சேல்ஸ் ஆகிட்டு. நான் தம்பிகிட்ட கேட்டேன், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 வியாபாரம் பண்ணுறாப்புல ஸ்ரீலங்கன் கரன்சியில். அதேமாரி நல்லா சுத்தமாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். இந்த பாருங்கள், ஃப்ரைட்டாக கூட முறுக்கு சாப்பிட்டுட்டுருக்காங்க. இது வந்து அப்படியே ஒரு பசார் ரோடு மாதிரி இருக்குது. வேர்களெல்லாம் வித்துட்ருக்காங்க. வெத்தில் பரபரப்பான கடைகள் வந்து நிறைய இருக்குது.
பாட்டா ஷோரூம், நம்ம சென்னை பாண்டி பசார் மாதிரி, டி நகர் மாதிரி நல்ல பரபரப்பாக இருக்கு. சாப்பாடு கடைகள்னா அது அம்பால்ஸ் பியூர் வெஜிடேரியன். ஸ்ரீலங்காவுக்கு வந்து எதுக்குப்பா வெஜிடேரியனு? சிலோன் கிச்சன். நிறைய இடத்துல லாட்ரி சீட்டு விற்கிறாங்க மக்களே, டெய்லி குழுக்கலாம். தள்ளுவண்டி கடைகளும் இருக்குது. இங்கெல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் குளிர், ஸோ ஜாக்கெட்ஸ் அதிகமாக விற்கிறாங்க. இங்கே சென்ட்ரல் மார்க்கெட், மத்திய சந்தைன்னு ஒன்று இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நுவ்ரா எலியா டாய் ஷாப்பு. ஐயோ ஐயோ பயங்கரமாக இருக்கு. நுவாரா எலியா சரியான சிட்டி. தொப்பி கடைகள், சொப்பு கடைகள், பழக்கடைகள், நெல்லிக்காய், மாம்பழம், இங்கெல்லாம் கொஞ்சம் விலை கம்மின்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டம் வருது. அன்னாச்சி பழம். ஸ்ரீலங்கன் பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது நம்ம பஸ்ஸெல்லாம் கையெழுத்து கும்பிடலாம் போல இருக்கு. மக்களே, நான் கிட்டத்தட்ட ஒரு 13 கண்ட்ரி சுற்றியிருக்கேன் மக்களே. அதில் வந்து ஏகப்பட்ட சிட்டிஸ் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பேன். அதில் ஒரு 6-7 கண்ட்ரி வந்து என் ஒய்ஃப் கூட தான் ட்ராவல் பண்ணுவேன். என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த பரபரப்பாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் அமைதியாக காமாக இருக்கணும். எனக்கு வந்து நல்லா ராவாக இருந்தால் தான் பிடிக்கும். இது வரைக்கும் நான் சுத்தின சிட்டிலேயே இந்த நுவார் எலியா இருக்கு இல்லையா, வேறு லெவல். அது என்னன்னு தெரில, நான் அப்படி நடக்கும்போது செம்மையாக இருக்குது. நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வாட்டி இந்தியாவுக்கு ட்ரிப் வரும்போது கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 3-4 தங்கணும் அப்படின்றத நான் இது காலை வைக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். செம்மையாக இருக்குது. ஸோ மக்களே, ஃபைனலி 3வது நாள் ஸ்ரீலங்கா ட்ரிப் சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ரிப்போன் கிராண்ட் ஹில் இஎச்ஐ ஹோட்டல்ஸ், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹோட்டல் சூப்பராக இருக்குது. ரொம்ப பசி எடுக்குது மக்களே. ஸோ இங்கேயும் வந்து பஃபே வச்சுருக்காங்க. ஸோ பஃபே என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம். டைட்டாக சாப்பிட்ணும் இன்றைக்கி. ஸ்ரீலங்காவில் சாப்பாடு அவங்க வைக்கிற ஸ்டைல் இருக்குது, வேறு லெவல். கலக்கிறாங்க பாருங்கள், அவங்க அந்த ப்ரெசன்டேஷனே வேறு லெவலில் இருக்குது. எத்தனை ஐட்டம்ப்பா? ஸ்டீம்டு ஒயிட் ரைஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், ஸ்பெகட்டி அரபியட்டியா, ஓகே, ஓவன் ரோஸ்டட் பட்டர்ட் வெஜிடபிள்ஸ், மேஷ்டு பொட்டேட்டோ, ஃப்ரைடு சென்னா தால், ஆலு மசாலா. வந்த 3 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பட்டர் சிக்கன் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கிரில்டு சீ ஃபுட், ஆரஞ்சு பட்டர் சாஸ், நைஸ். ஸோ இதில் ப்ரான்ஸ்லாம் கூட இருக்குது. அப்புறம் டெசர்ட் செக்ஷன், ஃப்ரூட்ஸு, சாலட் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ யூ ஆர் மேக்கிங் சம்திங் லைவ் மஷ்ரூம் ஃப்ரை, ஓ நைஸ். ஸோ மக்களே, 3வது நாள் சிறப்பாக முடிஞ்சுது. அநேகமாக இந்த 3 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாள்னால் இதுதான் சொல்லுவேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ சாப்பிட்டு நாளைக்கு வேறு ஒரு சிட்டிக்கு போகிறோம். அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி மக்களே.